வணக்கம். ஸ்பீட்வே 23. இந்த ஸ்பீட்வே 23 வழிகாட்டியில் உங்களுக்கு நான் கற்றுத்தர விடையும் வயது தொடர்பான வினாக்கள். வழங்குவது உங்கள் அன்பு ஆசிரியர் சங்கரேஸ்வரன், தமிழ் தேசிய கல்லூரி பசறை கல்வி வலயத்தில் இருந்து. அதுக்கு முன்பு மறந்துடாமல் எங்களோட யூடியூப் சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாத மாணவர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. வினா 1. பொதுவாக வயது தொடர்பான வினாக்கள் வந்து 5 டைப்பில் தான் வரும். ஸோ இந்த 5 வகைகளில் தவிர வேறு எந்த வகைகளிலும் வயது தொடர்பான வினாக்கள் இதுவரைக்கும் வந்தது கிடையாது. ஸோ அந்த 5 வகைகளும் எது, அதில் நீங்கள் எப்படி ஈஸியாக விடைகளை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிறதுக்கான சின்ன சின்ன டெக்னிக்கல் நுட்பத்தை தான் இன்றைக்கி உங்களுக்கு நான் சொல்லித்தர போகிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வினா, தந்தையினதும் மகனினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 62, இருவருக்கும் இடையிலான வயதுகளின் வித்தியாசம் 18, எனின் தந்தையின் வயது யாது? 3 விட 46, 42, 40. ஸோ இதை கண்டுபிடிக்கிறீங்க, உங்களுக்கு 10 செகண்ட் டைம் தரேன். 10 செகண்டில் இதுக்கான விடையை நீங்கள் கண்டுபிடிக்க ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களுக்கான டைம் அவுட் ஆயிடுச்சு. இந்த கணக்கை பொறுத்தவரையில் ரெண்டே விடயம் தான் வருது. ஒன்று தந்தை மகன் வயதின் கூட்டுத்தொகை. ஸோ தந்தை வயசையும் மகன் வயசையும் கூட்டுனா எங்களுக்கு கிடைக்கிறது 62. அதே நேரத்தில் இருவருக்கும் இடையிலான வித்தியாசம் 18ன்னு சொல்கிறனால தந்தையின் வயசுலேருந்து மகன் வயசை கழிச்சா தான் அந்த 18ங்கிறது வரப்போகுது. ஸோ இதில் பெரியாள் யார்? தந்தை. சிறியாள் யார்? மகன். அப்போ தந்தையின் வயசை கண்டுபிடிக்கிற ஒரு ஐடியா என்னென்னா, மொத்தத்தையும் வித்தியாசத்தையும் கூட்டி அதை இரண்டால் நீங்கள் பிரித்தா தந்தையின் வயசு உங்களுக்கு கிடைச்சிடும். 40 + 22 = 62, 40 + 22 = 18 போனால் 18. இதே போல் இன்னும் ஒரு கணக்கு, அந்த கணக்குக்கான விட 40. வினா இலக்கம் 2. நாதனினதும் கண்ணனினதும் வயதுகளின் கூட்டுத்தொகை 37, நாதன் கண்ணனை விட 13 வருடங்கள் இளையவன். நாதன் கண்ணனை விட 13 வருடங்கள் இளையவன், இனி நாதனின் வயது யாது? இங்கே நாதன்ட வயது கேட்டிருக்கு, நாதன் இளையவன் சொல்லப்பட்டிருக்கு. முதலாவது கணக்கில் தந்தை மூத்தவர் வயசு கேட்டமாக்க, இதில் இளையவரின் வயசு கேட்டிருக்கு. இதிலையும் அதே நுட்பத்தை தான் நாங்கள் பயன்படுத்த போகிறோம். கண்ணனையும் நாதன் இருவர் வயதுகளை கூட்டினா 37, கண்ணன் வயதுலேருந்து நாதன் வயதை கழிச்சா 12. காரணம், கண்ணன் நாதன் கண்ணனை விட இளையவன்னு சொன்னால கண்ணன் தான் மூத்தாளாக இருப்பார். அப்போ கண்ணன் வயசுலேருந்து நாதன் வயசை கழிச்சா எங்களுக்கு கிடைக்கிறது 13. மூத்தவருடைய வயதை கேட்டதுனால நாங்கள் ரெண்டையும் கூட்டிட்டு இரண்டால் பிரித்தமாக்க, இளையவரின் வயது கேட்டால் இரண்டையும் கழிச்சிட்டு இரண்டால் பிரித்தா அதற்கான விட எங்களுக்கு வரும் நாதனின் வயது 12. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம் மூணாவது டெக்னிக். இந்த வினா என்னென்னா, விமலாவின் வயது 38 ஆகும், சீதாவின் வயது 12 ஆகும். இன்னும் எத்தனை வருடங்களின் பின்னர் விமலாவின் வயது சீதாவின் வயதின் இருமடங்காக இருக்கும்? ஸோ இந்த கணக்கு வந்து இருமடங்கு தொடர்பாக கேட்குறாங்க. 3 விடை 14, 16, 22. இதுக்கும் உங்களுக்கு நான் 10 செகண்ட் டைம் தரேன். 10 செகண்ட்குள்ளே விடையை கண்டுபிடிக்க ட்ரை பண்ணுங்கள். வாழ்க்கையில் வயதை பொறுத்தவரையில் உங்களுடைய வயதும் என்னுடைய வயதும் ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்தில் கட்டாயம் இருமடங்காக இருந்திருக்கும். அது எப்போன்னு கேட்டால், ஒன்று இதற்கு முன்னால் இருந்திருக்கும், இல்லைன்னா இது எதிர்காலத்தில் எங்களுடைய வயது இருமடங்காக வரும். அப்போ விமலாவின் வயது 38, சீதாவின் வயது 12. கேட்ட கேள்வி, சீதாவின் வயதின் இருமடங்காக இருக்கும், அதாவது விமலாவின் வயது சீதாவின் வயதின் எப்போது இருமடங்காக இருக்கும்னா, இருவருக்கும் இடையிலான வித்தியாசத்தை நாங்கள் ஃபஸ்ட்டாக கண்டுபிடிக்க போகிறோம். வித்தியாசம் காண்றதுக்காக நாங்கள் கழித்தல் செய்வோம். அப்போ விமலாவின் வயது 38லேருந்து சீதாவின் வயது 12 கழிச்சா எங்களுக்கு கிடைக்கிறது 26. இப்போ நாங்கள் பார்க்க போகிறோம், இதில் இளமையானவர் விமலாவா சீதாவா? ஸோ சீதாவுக்கு எப்போ இந்த 26 வயசு வருங்கிறத நாங்கள் கண்டுபிடிக்கணும். அதாவது வித்தியாசங்கிற 26 சீதாவுக்கு எப்போ வரும் என்று கேட்டால், இன்னும் 14 வருடங்களில் என்ன செஞ்சிடும்,
வந்துடும். அப்போ அதே 14 வருடங்களில் விமலாவின் வயது 52 மாறிவிடும். இப்போ பாருங்க, சீதாவின் வயதின் இருமடங்கு விமலாவின் வயதாக காணப்படுதா இல்லையா? 22 இருமடங்கு எத்தனை? 52. விமலாவின் வயது 38, சீதாவின் வயது 12. இன்னும் எத்தனை வருடங்களின் பின்னர் விமலாவின் வயது சீதாவின் வயதாக இருமடங்காக காணப்படும்னா, 14 வருடங்களின் பின்பு சீதாவின் வயது என்ன செய்யும்? விமலாவின் வயதுக்கு இருமடங்காக காட்டி கொடுக்கும். இப்போ வினா இலக்கம் 4, இது 4வது நுட்பம். குமாரின் வயது 35, குகனின் வயது 30. எனின் எத்தனை வருடங்களின் முன்னர் குமாரின் வயது குகனின் வயதின் இருமடங்காக இருந்திருக்கும்? ஸோ முதலாவது கேள்வியில் எத்தனை வருடங்களின் பின்னர்னு கேட்டிருக்கேன், இங்கே எத்தனை வருடங்களின் முன்னர்னு கேட்குறேன். இப்போ நாங்கள் என்ன செய்ய போகிறோம், கதையில் இருவரையும் எடுக்கிறோம், குமார் குகன். குமாரின் வயது 35, குகனின் வயது 30. இரண்டுக்கும் இடையிலான வித்தியாசம் கூட நாங்கள் என்ன செய்யணும், காலிக்கணும். ஸோ கழிச்சா எங்களுக்கு கிடைக்கிறது 5. அப்படியா இருந்தால் இந்த குகனுக்கு இந்த வித்தியாசமான 5 எப்போது வருதுன்னு பார்த்தா, எப்போது வந்திருக்கும், இன்னும் 25 வருடங்களின் முன்னர் வந்திருக்கும். அதாவது குகனுக்கு இப்போ 30 சொன்னால் வித்தியாசமான 5 எப்போ வரும்னா, 25 வருடங்களுக்கு முன்னர் தான் குகனுக்கு என்ன செஞ்சுருக்கும், அந்த 5 இருந்திருக்கும். அப்போ அதே 25 வருடங்களின் முன்னர் குமாருக்கு எத்தனை வயசு இருக்கும், 10. பாருங்கள், 5 இருமடங்கு, அதாவது குகனுடைய வயதுன்ற இருமடங்கு குமாருக்கு இருக்குதா இல்லையா? அப்போ வயசுங்கிறது ஒன்று எங்களுடைய முன்னர் இப்போ இருக்க காலத்துலேருந்து முன்காலத்தில் இருமடங்காக இருந்திருக்கும் அல்லது எதிர்காலத்தில் இருமடங்காக இருக்கும். அதை கண்டுபிடிக்க ஒரே வழி, இருவருக்கும் இடையிலான வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிங்கன்னா விட எங்களுக்கு ஈஸியாக என்ன செய்திடும், வந்துடும். ஸோ உங்களுடைய வயசையும் உங்களுடைய அப்பாவின் வயசையும் எடுத்துக்கொண்டு இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு விடையை கண்டுபிடிக்க முடியும். இறுதி 5வது நுட்பம். இந்த வினா என்னன்னா, தற்போது வினோதனின் வயது கவினாவின் வயதின் 3 மடங்காகும். கவினாவின் வயது 5 வருடங்களின் முன்னர் 7 எனின் இன்னும் 4 வருடங்களின் பின்னர் வினோதனின் வயது யாது? 40, 16, 36. ஸோ இந்த இடத்துல 3 கட்டங்களையும் கொடுத்துருக்காங்க. அதாவது தற்போதைய வயதும் கொடுத்துருக்காங்க, முன்னர் வயதும் கொடுத்துருக்காங்க, பின்னர் வயதை கேட்டிருக்காங்க. ஸோ எப்படி கேட்டாலும் இந்த கதையில் வர்றது 2, முதலாவதால் வினோதன், இரண்டாவது கவினா. வயதை பொறுத்தவரையில் தற்போதைய வயது, முந்தைய வயது, பிந்தைய வயது, இந்த 3 எதை வேணுமானு கேட்கலாம். ஆனால் கட்டாயம் 2 தரவு உங்களுக்கு தர வேண்டும். ஸோ அந்த அடிப்படையில் நாங்கள் பார்க்குறோம், கவினாவின் வயதை கொடுத்துட்டு வினோதனின் வயது அதை போல 3 மடங்குன்னு சொல்லியிருக்காங்க. அப்படியா இருந்தால் கவினாவின் வயது 1 வட்டமாக இருந்தால் வினோதனின் வயது 3 மடங்கு 3 வட்டங்களாக நான் பெருமதியை காட்டுறேன். இதே நேரத்தில் 5 வருடங்களின் முன்னர் கவினாவின் வயதுன்னு 7 சொல்லியிருக்காங்க. அப்போ 5 வருடங்களின் முன்னர் கவினாவுக்கு 7, தற்போது கவினாவுக்கு கட்டாயம் 12 தான் இருக்கணும். அப்போ கவினாவுக்கு 12, வினோதனுக்கு அதன் 3 மடங்கு 36 காணப்படும். இப்போ இதே மெத்தடில் நாங்கள் பார்க்க போகிறோம், 5 வருடங்களின் முன்னர் கவினாவுக்கு 7, அதே 5 வருடங்களின் முன்னர் வினோதனுக்கு 31 காணப்படும். கேட்கப்பட்ட கேள்வி, இன்னும் 4 வருடங்களின் பின்னர் வினோதனின் வயது யாது? அப்போ தற்போது வினோதனுக்கு 36, இன்னும் 4 வருடங்களின் பின்னர் வினோதனுக்கு 40 வரும். அதே கவினாவுக்கு 16 வந்திருக்கும். ஸோ இது தான் ஸ்பீட்வேயில் இன்றைக்கி கற்றுத்தந்த 5 நுட்பங்கள். இந்த 5 நுட்பங்கள் உங்களுக்கு விளங்கி இருக்குன்னு நினைக்கிறேன். விளங்கலண்டா உங்களுடைய வயதுகளையும் உங்கள் பெற்றோர்கள் வயதையும் எடுத்துக்கொண்டு பிள்ளைகள் இதே மாதிரி நீங்களாம் ஒரு உதாரணத்தை போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மெத்தட் ஷார்ட்கட் உங்களுக்கு ஈஸியாக விளங்கும். மிக மிக இலகுவான நுட்பங்கள், 5 நுட்பங்களை இன்று கற்றுத்தந்திருக்கிறேன் வயது தொடர்பான வினாக்களில். மீண்டும் ஒரு ஸ்பீட்வேயினூடாக உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது என்றும் உங்கள் அன்பு ஆசிரியர் சங்கரேஸ்வரன். அதுக்கு முன்னுக்கு மறந்துடாமல் எங்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் நீங்களும் இணைந்து கொள்ளலாம். குறிப்பிட்ட தொலைபேசி இலக்கத்துக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அல்லது இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது மேலே காணப்படுற டிஸ்கிரிப்ஷனில் உள்ள வாட்ஸ்அப் குழுவில் இணைவதற்கான லிங்கை கிளிக் பண்ணி நீங்களும் எங்களுடைய வாட்ஸ்அப்பில் இணைந்து கொண்டு தினந்தோறும் இலவசமான கற்றல் செயற்பாட்டை பெற்றுக்கொள்ள முடியும்.